நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள ஞானம் பெற்றாந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ். இவருடைய மகள் தான் சிவலட்சுமி, வயது 18. இவரும் அதே ஊரை சேர்ந்த ஏழுமலையின் மகனான சோமசுந்தரம் என்பவரும் கடந்த சில ஆண்டுகளாகவே காதலித்தும் வந்தனர். இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்களுடைய காதலையும் வளர்த்து வந்தனர். இவர்களின் காதல் விவகாரம் தெரிந்ததுமே சிவலட்சுமியின் குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பும் தெரிவித்தனர். இதையடுத்து சிவலட்சுமி தனது காதலான சோமசுந்தரம் வீட்டிற்கு சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் வற்புறுத்தினார். ஆனால் சோமசுந்தரமோ திருமணம் செய்ய மறுத்துவிட்டார். மேலும் சோமசுந்தரத்தின் தாயான மலர் சிவலட்சுமியை ஆபாசமாக திட்டியதோடு, எனது மகனுக்கு வேறு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைப்பேனை தவிர உன்னை திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என்று கூறியதாக தெரிகிறது. இதனால் மனமுடிந்த அவர் தனது வீட்டிற்கு சென்று துப்பட்டாவால் தூக்கு போட்டு தற்கொலை செய்தும் கொண்டுள்ளார். இது பற்றிய தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சிவலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த அவரது உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து சிவலட்சுமி தற்கொலைக்கு காரணமான சோமசுந்தரம், அவருடைய தாயான மலர் ஆகிய இரண்டு பேருமே கைது செய்ய கோரி போலீசாரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதற்கு போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். இதனை அவரது உறவினர்கள் ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து சிவலட்சுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனை பிணவறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்த புகாரின் பேரில் சிவலட்சுமியை தற்கொலைக்கு தூண்டியதாக மணலூர் பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மலரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவான சோமசுந்தரத்தையும் மலைவீசியும் தேடி வருகிறார்கள். இதற்கிடையே தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு சிவலட்சுமி தனது காதலனுக்கு எழுதிய உருக்கமான கடிதமும் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. அதில், சோமு, உன்னை மனமாற காதலிக்கின்றேன், சத்தியமாக உன்னை மறக்க முடியவில்லை, என்னை திருமணம் செய்ய மறுக்கின்றாய், என்னை புரிஞ்சிக்க மாட்டியா, என்னை வேண்டாம் என்று சொல்லாதடா, என்னை செத்துப்போய் என்று சொல்கிறேன் சொல்லு, அதை நான் ஆனால் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று எழுதியுள்ளார். திருமணம் செய்ய காதலன் மறுத்ததால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.